साक्षी अलपन देवादिदेव नंजोड़ स्तोत्र का ना मड मटान वाले और पदनोर मणि की सर वे कुछ नेर जो पड़ो अब मड मटान चल पपाली मर पल नरे पलते परीपूँ परीचे पातना सर या कमल रिंग वो चवद कल टिंगना सर अंत कमल गुंड का चुरा मोतम का तरल अणवर चल आसा वाइट इन्हें तरल आना मनस कलकम कल अन्मको अभी मगन को फोन पटे का तं अंत रिंग कड़ी मत रेटे का आना कर्तर वो नमुके नन्मेदा येसपांग अब चलिए तिरपी पर कटल की पक अंटू कोर अलम और तंड कमें और पत् नेर अमल कड़ी तेड़ तेड़ पाकें कल वीटल पड़े वह तेड़े वीटे पड़े वह तेड़े कल पर ना चाहे आंटवरे एल कार्यमें पूरण आशीर्वदा पड़ा यारे आशीर्वदी पूरण इतना मुझे अद्चिटे पड़े कुछ नृपी मारे इतने कड़ा पातने काल कटे त ना कुछ वो ना चल जो मट पे येसप ना सुतता येसप मेड्रास नहीं तीन अभी पाकें जबिते देवन अभुत पूर्ण सुखते कुतार वाला मूणा वाई तूत और कंपन वेले पाक कंपनी की पड़े पोना अगर फ्रेंड्के फ्रेंड सर कल्याण वीडियो कूपटा मुन पेटा पत्रे केसरियन टेस्ट ना सापा அதிகமாவே எப்பவும் சாப்பிட மாட்டான் திருப்பி 2 மணிக்கு திரும்ப அவங்க ஃபேமிலியே திரும்ப வந்து போவோம் வா நீ இங்க சாப்பிட வேண்டான்னு கூப்பிட்டேன்னு போயிருக்கான் பொங்கல்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டுருக்கான் காலையில் சாப்பிட்ட சாப்பாடே செமிக்கலையாம் இருந்தாலும் ஜோ பண்ணிட்டு பொங்கல்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டேமா எனக்கு செமிக்கலை நைட்டே எனக்கு காய்ச்சல் வந்துட்டு நாங்கள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்தான் நான் ஜோ பண்ணேன் ஏசப்பா அவனுக்கு ஜீரணம் ஆயிடணும் எந்த தீங்கு வரக்கூடாதுன்னு ஜோ பண்ணேன் ஆனால் எதுவும் மருந்து எதுவுமே கொடுக்கல மாத்திரை போட்டுக்கையான்னு சொல்லிட்டேன் எனக்கு விருந்தாட்கள் வந்திருந்தாங்க எனக்கு கொடுக்க முடியல ஏசப்பா நீங்கள் தான் பரிபூர்ண சுகம் தரணும் ஐயா நான் ஜபத்தில் கண்டிப்பாக போய் திங்கட்கிழமை நான் கண்டிப்பாக சாட்சி சொல்கிறேன் ஏசப்பான்னு போட்டோடு ஜபித்தேன் நேற்று காலையிலேருந்து ஆஸ்திரேலியாவே ஊசி போட்டு வந்தாச்சு ஒரே குளிர் தாங்க முடியல சொட்டு போட்டு கம்பி போடுறவங்களும் போட்டு மூடியிருந்தான் இருந்தாலும் தாங்க முடியல ஏசப்பா அந்த பலவீனத்தை உம்மால் மட்டும் தான் எடுத்து போட முடியா உண்மை நம்பி இருக்கிற ராஜா பெரிய அற்பத்தை செய்ங்க நீங்கள் மூணா நாள் ஆயிட்டு அற்பத்தை நீங்கள் செய்ங்கன்னு விசத்தோட காலையில் ஜபித்து சாப்பாடு இட்லியை கொடுத்து மாத்திரை கொடுத்தேன் தேவன் அற்புத சுகத்தை தந்தார் தேவனுக்கே சுஸ்திரம் அல்லேலூயா நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் அதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே இந்த வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிற தேவன் இந்த வார்த்தையை அனுப்பி என்னை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே இந்த வார்த்தையினால் ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் அப்பா ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையினால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் கேளுங்க ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை 100 மடங்கு எனக்குள்ள பலன் தரணும் ஆண்டவரே கொஞ்சமா தரக்கூடாது 100 மடங்கு எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே ஈசாக்கு விதை விதைத்தான் அவன் ஆண்டவரே 100 மடங்கு பலனை பெற்று கொண்டான் ஆண்டவரே அதுபோல எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக 100 மடங்கு பலனை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி தருகிறேன் நீர் ஆசீர்வதியும் ஆண்டு நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரதர் இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க துரி
வீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கன்மலை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் கொம்பு நேரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சன்ய கொம்பு என் பலனாகிய நானும் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே நாளும் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தருவாத என் கோட்டை என் ரட்சகர்
மங்களம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே சங்கீதம் 18 அதிகாரம் 46 வசனம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர், துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. ஆண்டவர் இந்த வசனத்தை நான் தூங்கி எழும்பும்போதே தந்துட்டார். ரொம்ப என்கிட்ட இந்த கண்மலையின் காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். அதில் பாருங்கள், இந்த வசனத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர். ஆமாம், கண்மலை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருப்போம்? சும்மா ஒரு மலை அப்படி தானே நினைப்போம். அது உயிருள்ள, உயிர் இல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். அதனால தான் முதல்ல அவர் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர். இப்போ நம்ம பரிசுத்த ஆவிங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர். அப்போது இங்கே கண்மலையானவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் என்ன செய்யப்படுவாரா? துதிக்கப்படுவாராக. இந்த கண்மலையானவர் என்ன செய்யணும்? துதிக்கப்படக்கூடியவர். அவர் என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்து இருப்பாராகனு தாவீது எப்படி கண்மலையானவரை துதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ முறை ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நான் இவர் அப்படியே ஆண்டவரை ரொம்ப என்ன செய்கிறாரு, அனுபவித்து இந்த காரியத்தை சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 18 சங்கீதத்தில் நான் இந்த பிராக்கெட்டில் நம்ம படித்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஆமென். இன்றைக்கும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு சுற்றிலும் என்னதுதான், தாவீதுக்கு பாருங்கள், சுற்றிலும் சத்துரு தான், மனைவி கூட என்னதுதான், ஆமாம் சத்துரு தான், நிந்தித்தா அவமதித்தா, மாமனார் என்ன சத்துரு, அப்படி தானே எல்லாரும் சுற்றிலும் சத்துரு. எங்கே பார்த்தாலும் பெலிஸ்தியர் சத்துரு தான், சுற்றிலும் சத்துருக்கள். ஆனால் சொல்கிறார் அந்த ஆண்டவர் அதையெல்லாம் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே இந்த சங்கீதத்தை அவர் என்ன செய்கிறாராம், பாடுறார். பாடி என்ன சொல்கிறார்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் என்ன செய்வேன், அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். அப்போ பலன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 17 அதிகாரம் 10 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை என்ன செஞ்சா? அப்போ இங்கே என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது யார? அந்த கண்மலையாகிய தேவனை. ஆமென், ஹல்லேலூயா. உன் பலமாகிய சொல்லுங்க கண்மலையை என்ன செஞ்சா? நீ மறந்துட்டா. ஒரு ரட்சிப்பின் தேவனை கூட நீ என்ன செஞ்சிட்டா, மறநினையாமல் மறந்துட்டா. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பலன்னு சொல்கிறது கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. அதான் அடுத்த வசனத்தில் கர்த்தர் என் கண்மலைன்னு உடனே அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறார். என் கண்மலை, இந்த கண்மலை அவருக்கு எப்படிலாம் இருந்துச்சா, கோட்டையா, இரட்சகரா, தேவனா, நம்பியிருக்கிற என் துருகமா, கேடகமா, என் ரட்சண்ய கொம்பாய், என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியம், கண்மலை தான் அவருக்கு கோட்டையாக இருந்துச்சு, அப்படி தானே? சவுல் தேடி வரும்போதெல்லாம் எங்கே இருந்தார் அவர்? மலைகளுக்குள்ள. என்ன
மலையில கெபிகளுக்குள்ள அவர் என்ன செஞ்சாரு ஒளிந்து கொண்டிருந்தார் அதனால தான் அப்படி சொல்றாரு என் பலனாகிய கர்த்தாவே கண்மலையாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்துல என்ன செய்றேன் என் பலமாகிய கண்மலையே உம்மிடத்துல நான் ஆமா எனக்கு சைடு சப்போர்ட் யார் தான் இப்போ கண்மலை தான் ஆமென் ஹல்லேலூயா நான் ஒளிச்சிக்கிடணும்னா எனக்கு அடைக்கலாம் யார் தரா இந்த கண்மலையானவர் தான் என்ன செய்கிறார் தருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அதனால துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே அங்க கண்மலையில இருந்து ஆண்டவரை என்ன செஞ்சிட்டே இருந்தாராம் துதிச்சுக்கிட்டே இருந்தாராம் ஒதுக்கிடத்துல தான் போய் இருந்தார் நாட்டுக்குள்ள அவருக்கு என்ன இல்லை சமவெளியிலலாம் இடம் இல்லை என்னைக்கு கேகிலாவுக்கெல்லாம் அவர் இறங்கி வந்தாரோ அன்றைக்கு சவுல் என்ன செஞ்சிட்டாரு பின்தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மனுஷர் என்ன ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கண்டிப்பாக என்ன செய்வாங்க ஒப்பு கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அவர் சமவெளியில் அவர் வந்து தங்கணும்னு ஆசைப்பட்ட போதெல்லாம் அவருக்கு என்ன இல்லை கண்மலை தான் அடைக்கலமாக இருந்துச்சு ஆமேன் இன்றைக்கு நாமும் கூட நல்லா வாழணும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில வேளையில் நமக்கு அது என்ன செய்கிறதில்ல கிடைக்கிறதில்ல ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண்மலையாகிய தேவன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ என்கிட்ட என்ன மட்டும் செய் அன்பு கூறு என்ன சொல்லிடலாம் சொல்லுங்க நீர் என் கண்மலை என் கோட்டை நீங்கள் தான் எனக்கு சுற்றிலும் கோட்டையாக இருந்து பாதுகாக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட வீரப்பன் அவரை என்ன செய்ய முடியல பிடிக்க முடியல கண்மலையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டப்போ என்ன செய்யலை கண்டுபிடிக்கவே முடியலை அந்த அளவிற்கு ஒரு அடைக்கலமான ஒரு கண்மலை அவருக்கு அந்த நேரம் எல்லாரால் வெறுத்து ஜனங்கள் பணத்துக்காக என்ன செஞ்சுருவாங்க காட்டி கொடுத்துருவாங்க அதே போல தான் சவுலுக்கு எல்லாரும் எப்படி இருந்தாங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தாவீது பெலிஸ்தியரை கொன்றாலும் சவுலுக்கு எல்லாரும் எப்படி தான் இருந்தாங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஆனால் அவனுக்கு ஒரே அடைக்கலம் எது தான் கண்மலை தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமாம் அப்போது இதில் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டு ரெண்டை நம்ம நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அண்ணால் கூட சொல்கிறாங்க எங்கள் தேவனை போல கண்மலையும் இல்லை இந்த அடி நம்ம இல்லை ஆமாம் ஆண்டவரை போல வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனை போல வேறொரு கண்மலையும் இல்லை அப்போது இந்த தாவீது ராஜா வந்து நிறைய அப்படி அதாவது அன்னாள் வந்து துதித்ததுலாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படி தானே ஆமாம் அன்னாள் துதி கூட இவருடைய காதுக்கு சாமுவேலுடைய அம்மா ஆனால் எப்படி அது அவருக்கு தெரிஞ்சதோ தெரியாது நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி அதை கூட ஒரு சங்கீதமாக என்ன செஞ்சுருப்பார் அன்னாள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆங்காங்கே இருக்கும் தேவ பிள்ளைகள் சொன்னதை அவர் ரொம்ப தன்னுடைய மனதில் அவர் என்ன செய்கிறார் போடுகிறார் துதிக்கிறத அன்னாள் என்ன செஞ்சாங்க துதித்தாள் அதே வார்த்தையை தாவீது கூட சொல்கிறாரு 31:18 கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார் இதில் தேவன் தான் அவருக்கு என்னவா கண்மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க நம்ம இப்போ கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோன்னா இந்த கண்மலை ஒரு அடைக்கலம் அப்படி தானே என் உயர்ந்த அடைக்கலம் எனக்கு ரட்சிப்பு கொடுக்கறது அதுதான் இந்த கண்மலை தான் லோத்துடைய சம்பவத்தில் நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் என்ன சோதமா விட்டு வெளியே வந்து எங்கே ஓடிப்போங்க ஆமாம் என்ன சொன்னார் சொல்லுங்க ஆ பின்னிட்டு ஆமாம் சொல்லுங்க உன் ஜீவன் தப்ப அப்போ நீ ஜீவன் தப்பணும் நம்முடைய ஜீவன் தப்பணும்னா எங்கே தான் ஓடணும் சொல்லுங்க கண்மலைக்கு தான் ஓடணும் அவரை தான் சார்ந்து கொள்ளணும் அவருக்குள்ள எப்படி கண்மலைக்கு ஓட முடியும் அப்படின்னு சொன்னால் ஏசாயா 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள்
எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட ஆமென். நம்ம போக வேண்டிய ஒரே இடம் என்னதான்? வெட்டி எடுக்கப்பட்ட கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட தான் என்ன செய்யணும்? போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தப்ப ஓடணுமா? எங்கே ஓடுங்க சொல்லுங்க? கல்வாரி கிட்ட ஓடுங்க. நான் கூட நினச்சேன் சிலுவை பிரசங்கம் என்ன செய்யலை, பண்ணவே இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, உங்களுக்காக நான் வெட்டப்பட்ட ஒரு கண்மலை, கல்வாரி சிலுவையில் பிளக்கப்பட்ட ஒரு கண்மலை. நீங்கள் ஜீவன் தப்பணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்க? கண்மலைக்கு எங்கே பார்க்கக்கூடாது? பின்னிட்டு பின்னிட்டு பார்க்காதீங்க, சிலுவை எண்டைக்கு ஓடி வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் லோத்துவை என்ன செய்கிறாரு, நீ கண்மலைக்கு என்ன செய்ய ஓடிப்போ. இந்த சமபூமி, சமபூமி வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லுங்க? வேண்டாம். சமபூமியில் இருந்தால் அந்த முயலெல்லாம் ஆமையும் ரேஸ் வச்சுட்டு நல்லா ஓடிட்டு படுத்து என்ன செஞ்சிட்டான், தூங்கிட்டு. அப்படி தானே, தூக்கம் பிடிச்ச வாழ்க்கை தான் சமபூமி வாழ்க்கை. ஆனால் கண்மலையில், கண்மலைக்கு ஓடி போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்படி தானே, அந்த அடைக்கலத்துக்குள்ளே போகும்னால சில கஷ்டங்கள் நமக்குள்ளே என்ன செய்ய தான் செய்யும், வரும். அந்த கண்மலைக்கு உன் ஜீவன் தப்ப என்ன செய்ய ஓடிப்போ. இந்த சம பூமியில் என்ன செய்யாத, ஓடு நிற்காத, பார்க்காத, சரியா அப்படின்னு சொல்லி அழியாதபடிக்கு, நீ அழியாதபடிக்கு எங்கே ஓடிப்போ? மலைக்கு. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட புதுசுலலாம் எல்லாருக்கும் ஒரே கல்வாரி சிலுவையை நினச்சி நினச்சி என்ன செய்வோம்? அழுவோம். பிறகு அதிலே பழகி பழகி இப்போ கல்வாரி சிலுவையை நினச்சா என்ன வரமாட்டேக்கு, அழுக வரமாட்டேக்கு. ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காய் பட்ட பாடுகளை நினச்சி பார்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய உமக்குள்ள என்ன செஞ்சிருவேன். ஏனென்றால் அவர் சிலுவையில் தான் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செஞ்சார், உண்டு பண்ணினார். ஒரு புதிய வழியை நமக்கு திறந்தார். நம்ம ஏறி அதில் போனாதான், அந்த கொல்கதாவுக்கு நம்ம ஏறி போனாதான் அந்த மார்க்கத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா. சரி, நம்ம வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்போம். எப்படி அப்படின்னு சொன்னால், தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க. ஆமாம், நான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 71வது சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குட்டி பிள்ளைதான், அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், தூங்கியிருக்கவே மாட்டோம், அந்த வேலை இந்த வேலைன்னு. ஆனால் வந்து அது நம்ம மேலே வந்து விழுந்துருச்சு, இல்லாட்டி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா ஒரு அடி கொடுத்து என்ன செய்வோம், ஆமாம், என்ன தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை நம்ம எப்போ வேணாலும் போய் அடைந்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 12 மணிக்கு எழும்பி ஜோமன்னாலும் அவர் கேட்பார், 2 மணிக்கு எழும்பி ஜோமன்னாலும் அவர் என்ன செய்வார், கேட்பார். மத்தியான வேளையில் நம்ம கூட மத்தியான வேளையில் ரெஸ்ட் எடுக்கணும்னா செல்ஃபோனை என்ன செஞ்சுட்டு படுக்கிறோம், கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டு என்ன செஞ்சுக்கிடுவோம், படுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்போ வேணாலும் போகலாம், அதுக்கு ஒரு இதே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட வந்தால் கூட செய், இந்த எந்த நேரமும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஜெபிக்க வாராங்க, தொந்தரவாக இருக்குது அப்படின்னு மனுஷன் நினைப்பான். ஆனால் இந்த கண்மலை அப்படி என்ன செய்யாதான், நினைக்கவே நினைக்காத ஒரு கண்மலை. ஹல்லேலூயா. இந்த கண்மலையை நம்ம என்ன செய்யணும்னா, ஏசாயா 26:4 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்திலையும் அவர் தான் கண்மலை, மறு உலகத்திலையும் அவர் தான் என்னது, கண்மலை. யெகோவா தேவன், அவர் இருக்கிறவர், யெகோவா தேவன் இருக்கிறவராகவே
இருக்கிறவர். அந்த இருக்கிறவராகவே இருக்கிறவர் நித்திய கன்மலன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவரை என்ன செய்யணுமா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்புங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமாம், எரிகோ கோட்டை விழும்போது ஜனங்கள் யாரை நம்புனாங்க? அவரை நம்புனாங்க. ஆமென், ஹலேலூயா, ஹலேலூயா. பாருங்க, எரிகோ கோட்டையை சும்மா சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, இடிச்சிட முடியாது. ஆனால் ஆண்டவர் இடித்தார். எதை கேட்டு? துதியின் சத்தத்தை கேட்டு, எக்கால சத்தத்தை கேட்டு. ஆண்டவருக்கு உற்சாகமாக துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எரிகோ கோட்டை என்ன செய்யுமா? விழும். அப்போ மனுஷனால் கூடாதது தான் யாரால் கூடும்? இந்த காரியம் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனால் என்ன செய்யாது? முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி வந்துட்டா அவர் நித்திய கண்மலைன்னு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நான் நித்திய கண்மலையாய் இருப்பேன்னு இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், உபாகமம் 32:18 உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. நம்ம இந்த கண்மலையை நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தார். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. ஹலேலூயா. அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் என்ன செஞ்சிச்சா? புரண்டோடி வந்து நம்மை, நம்முடைய பாவங்கள் அற நம்ம கழுவி புதிய சிருஷ்டியாக தேவனுடைய சாயலை அணியும்படி, தேவனுடைய குணாதிசயங்கள், சும்மா ரொம்ப பொல்லாத குணாதிசயங்கள் இருக்கிற நமக்குள்ள தேவ சுவாபங்கள் என்ன செஞ்சுதான் வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெனிப்பித்த கண்மலையை ஒரு நாளும் என்ன செய்யாத. உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது அப்படியே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை கட்டி என்ன செஞ்சுக்கோங்க, போய் பிடிச்சிக்கிடுங்க. அவருடைய இரத்த துளிகள் நம்ம மேலே என்ன செய்யணும்? விழணும், விழணும். உங்களுக்குள்ள நோய் இருக்குதா, உங்களுக்குள்ள பாடுகள் இருக்குதா, போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கோங்க. எனக்கு ஆதரவு நீங்கள் தான் ஆண்டவரே, யாருமே இல்லைப்பா, எனக்கு ஆதரவு என்னது தான், நீங்கள் தான். எனக்கு அடைக்கலம் யாரு தான், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிக்கும்போது அவர் சொல்கிறார், சிலுவையின் அருகே நின்ற மரியாளை பார்த்து. சிலுவையின் அருகே நின்ற சீஷனை பார்த்து தான் ஆண்டவர் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியலை, நிமிர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சா? ஏன்? அவருடைய சிரசில் முள்முடி, அவருடைய சிரசில் முள்முடி. அவர் இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டாருன்னா இங்கே என்ன செய்யும்? குத்தும். அதனால் பக்கத்தில் வான்னு உங்களை கூப்பிடுறார் ஆண்டவர். நீங்கள் பக்கத்தில் வாங்க, நீங்கள் அருகில் வாங்க. உங்களுக்கு நான் வழியை சொல்லுவேன், உங்கள் பிரச்சனைக்கு நான் ஒரு வழியை சொல்லுவேன். நான் தான் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை. என் இரத்த துளிகள் உங்கள் மேலே விழட்டும். நான் உங்களுக்கு ஒரு வழியை என்ன செய்வேன்? உண்டு பண்ணுவேன். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நான் உங்களுக்கு உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 1 Corinthians 10:4 எடுத்தவங்க வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே அவங்க கூடவே என்ன செஞ்சிச்சா? வனாந்திர வாழ்க்கை. இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? வனாந்திர வாழ்க்கையில் ஓடி போய்கிட்டே இருக்கிறாங்க, வனாந்திர வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்காங்க. அவங்க கூட என்ன வந்துச்சா? ஆச்சரியமாக இருக்குது. என்ன, நம்ம தேவனுடைய மகத்துவங்கள் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். நகரும் கண்மலை, நம் கூடவே வரும் கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்ம கூடயே நிழலாய் நம்மை தொடர்ந்து வருகிறார். ஆமென். விடாய்த்த பூமிக்கு அவர் பெரும் கண்மலையின் நிழலாய் இருக்கிற தேவன். ஏன்னா மனாந்திரம் வந்து விடாய்த்து போயிட்டு தண்ணீரற்ற ஒரு நிலமாக இருந்துச்சு. அந்த இடத்துல பிள்ளைங்களோடே இந்த கண்மலை என்ன செய்தான்?
நகர்ந்து போது ஆச்சரியமா இருந்தது. நான் கூட ஒரு ஆளுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஜோமண்ணனேன். அவங்களுக்கு கேன்சர்னு எனக்கு தெரியாது. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இவங்க ரொம்ப வயிற்றில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் இந்த காட்சியை எனக்கு என்ன செஞ்சார், கொடுத்தார். அவரோடவே நகர்ந்து வருகிற தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் போய் டெஸ்ட்டில் பார்த்தப்போ 95% கேன்சர் என்ன செஞ்சுட்டு பரவிட்டு, இனிமேல் அவங்களால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் நான் வந்து எனக்கு அவங்க கேன்சர் அப்படின்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் உங்கள் கூடையே என்ன செய்கிறார், வருகிறார். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். இந்த நேரத்தில் நீங்கள் ரத்தத்தால் என்ன செய்யுங்க, கழுவப்படுங்க. ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையின் காலமாக கொஞ்சம் நாட்களை தருவேன்னு வாக்கு கொடுக்குறார். ஆனால் உங்கள் கூட அவர் நகர்ந்து வருகிறத நான் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அது போலவே உங்கள் அப்பா எப்படி உயிரோடு இருக்காங்க, அவங்க மகன் சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் அப்பா எப்படி உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருக்கு கிருபையாய் 2-3 வருடங்களை கூட்டி கொடுத்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாகி ஆண்டவரிடத்துல போய் சேர்ந்தார். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடவே வருகிறார். எதற்கு? நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு. கன்மலையின் தேனினால் உன்னை, ஆமாம், இந்த நகர்கிற கன்மலை இஸ்ரவேல் ஜனங்களோடே என்ன செஞ்சிச்சான், போச்சான். அப்படி போகும்போது தண்ணீர் அவங்களுக்கு என்ன இல்லை, சில இடங்களில் தண்ணீர் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ கன்மலையை அடி அப்படின்னு சொல்கிறாரு. அடிக்கும் பொழுது நீ கன்மலையை என்ன செய்ய, அடி, உனக்கு தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த அடிக்க அப்புறம் இன்னொரு தடவையும் அதே மாதிரி என்ன வந்தது, தண்ணீர் பிரச்சனை வந்தது. இப்போது நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அடிக்கப்பட்ட கன்மலை கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார், போக வைக்கிறார். அதற்கும் பிறகு அண்ணாடு என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, ஆண்டவரை அடித்து கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு நாம் அந்த கன்மலையோடு பேச வேண்டும். அமேன், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நம்ம அந்த கன்மலையோடு என்ன செய்யணும், பேசணுமா பேசக்கூடாதா? ஒவ்வொரு நாளும் அந்த கன்மலையோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்போ தண்ணீர் நமக்கு தாராளமாக என்ன செய்யும், புறப்பட்டு வரும். தெய்வ வார்த்தைகள், ஒரே ஞான பானம், ஒரே ஞான போஜனம் எல்லாம் என்ன செய்யும், புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கன்மலையின் தேன், கோதுமை, உச்சிதமான கோதுமை, இதெல்லாம் எங்கே தான் விளைஞ்சுது, கன்மலையில். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஜனங்கள் ஒருபோது என்ன இதுங்களை கஷ்டப்படவே இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய தேவைகளை, நீங்கள் ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த கன்மலை அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவுடன், அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுடன் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் தண்ணீர் நமக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். ஆமாம், மற்றவர்கள் முன்னால் எரிச்சல் பட்டு அந்த கன்மலையை போய் அடித்தோம் என்றால் தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அந்த கானானுக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். அவர் மன்னிக்கிற தேவனாக இருந்தாலும் எல்லார் முன்னாலையும் நம்ம கானானுக்குள் பிரவேசிக்க ஆண்டவரை எப்போதும் அடித்து கொண்டு இருக்கக்கூடாது, அவரோடு பேசி மகிழணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் தேவைகளை நீங்கள் என்ன செய்யணுமா, சொல்லிக்கொண்டே இருக்கணும். சரி, பாருங்கள், இந்த ஆண்டவர் இந்த கண்மலையில் தான் நிறைய காரியம் பலியிட சொன்னார். அப்படி தானே, சொல்லுங்கள், எந்த கண்மலையில் யார் பலியிட்டா, மோரியா மலையில் ஆபிரகாம் பலியிட்டார். ஆமென், ஆமாம். அந்த மலையில் பலியிடும் போது ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா, நான் யெகோவா இறை, கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கண்மலை கிட்ட போய் உங்கள் பலிகளை செலுத்துங்க. ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளை
தகன பலிகளை சர்வாங்க கைய கால எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்தும் போது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கண்மலைக்கிட்ட போய் சுயத்தை என்ன செய்யணும், சாகடிக்கணும், நேசத்தை சாகடிக்கணும். உன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல் சொன்னாரா சொல்லலையா, உலக நேசத்தை என்ன செய்யணும், சாகடிக்கணும். உலக அப்படியே நம்ம ஒரு பிணைப்புக்குள்ளே இருப்போம், அந்த பிணைப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த கண்மலையில் நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்க வேலையில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்புறம் பாருங்க, மோசேயை கூட ஆண்டவர் கண்மலையின் பிளவில் வைத்து என்ன செய்தார், பாதுகாத்தார். ஏனென்றால் மோசே ஆண்டவருக்கு ஆயத்தமாகி எங்கே ஏறி போனார், கண்மலையில். விடியற் காலையில் நம்ம ஆயத்தமாகி ஏறி ஏறி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்மலையில் ஆயத்தமாகி வந்து நிற்க நிற்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வரும். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேசுவார், என்ன செய்யணும், உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும், உன் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரா, பார்த்து கொள்ளுவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு கிருபைகளை தந்து அவருடைய மகிமையை என்ன செய்வார், விளங்க பண்ணுவார். கண்மலையின் வெடிப்பில் என்ன செஞ்சாராம், வைத்து மோசேக்கு தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சிலுவைக்கு ஏறி போக போக, அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கிட்ட ஏறி போக போக, அவர் நம்மோடு பேசுவ தோடு மாத்திரமல்ல, அவருடைய ஏராளம் தாராளமான கிருபைகளை தந்து அதற்கு பிறகு அவரையே காணும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கும் போதே பரலோக கதவுகள் திறக்கப்படும். நம்ம அவரை சர்வ வல்லவரை பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவராய் நாமும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், கண்மலையாகிய கிறிஸ்துவின் பிளவுக்குள்ள, அந்த காயப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போது என்ன செஞ்சுருக்கணும், தங்கி இருக்கணும். அப்படி நினச்சி பார்க்கும்போது எனக்காக இவ்வளவு காயத்தை அவர் சகித்தார், இவ்வளவு பாடுகளை அவர் சகித்தார், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என் பிரச்சனையே நான் பெருசாக எடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கும் நம்ம நினைக்கும் போது அவருடைய மகிமையின் சாயலை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையையும் அந்த விருப்பத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நீங்கள் தாவிதினுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்லேருந்து அவர் எங்கே தான் கிடந்தார், கண்மலைக்குள்ளே தான் கிடந்தார். ஆமை காட்டுக்குள்ளே தான் இருந்தார். கண்மலையில் எப்படி இருக்குமா, காடுகள் தான் நிறைஞ்சு இருக்குமா. பாருங்கள், அந்த தாவிதை குறித்து எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு வசனத்தை காட்டினார். ஏசாயா 33:15 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், அடைக்கலமாகும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்கே தாவீது நீதியாக நடந்தாரா நடக்கலையா, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு தான், இனிமேல் சண்டை போட்டு என்ன செஞ்சுருவோம், நாட்டை பிடிச்சிருவோன்னு என்ன செய்யலை, பிடிக்கலை. ராஜாங்கம் தன்னால் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு காத்திருந்தார், நீதியாய் நடந்து கொண்டார். சவுல் எத்தனையோ தடவை அவரை கொல்லணும், அவரை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைத்தாலும் அவருடைய வழி நீதியான வழியில் இருந்துச்சு. அவர் ஒழித்து தான் ஓடினாரே தவிர அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிர்த்து என்ன செய்யலை,
நிக்கல தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு அவர் ஒருபோதும் என்ன செய்யல எதிர்த்து நிக்கல ஆலோசனையும் என்ன செய்யல கூறல நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி ஏன் காரியம் இப்படி தான் இருக்கு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படினு சொல்லி அவரை தான் அவர் தாழ்த்திக்கிட்டாரே தவிர மற்றபடி என்ன செய்யல அவர் வேற எதுவுமே என்ன செய்யல அந்த சவுலுக்கு விரோதமா என்ன செய்யல பேசல இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பாருங்க கெபியில சவுல் மாட்டிக்கிட்டார் தான் அப்படிதானே ஆனா எல்லாரும் சொன்னாங்க இந்த நேரம் அவரை போட்டு தள்ளிடுவோம் ராஜாங்க நம்ம பக்கத்துல வந்துரும்னு சொன்னாங்க ஆனா இடுக்கன் செய்வதால் வருகிற ஆதாயத்தை என்ன செஞ்சிட்டாரு வெறுத்து தள்ளி பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை ஒரு போதும் அங்கிருந்து அந்த பொருள் வந்துடாதா இவங்க இதை தந்துட மாட்டாங்களா அப்படின்னு பரிதானத்துக்கு அவர் என்ன செய்யலை இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் என்ன செய்யலை அடுத்த தேசத்தில் போய் இருந்தால் கூட பரிதானத்தை என்ன செய்யலை அவர் விரும்பவே இல்லை தன் கைகளை உதறி ஆமாம் ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேட்காதபடிக்கு செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடினார் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய கண்கள் பொல்லாப்பை என்ன செய்யலை பார்க்கவே இல்லை அவர் பார்த்ததெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை ஆமென் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகம் ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்தார் அப்போ இந்த இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கால் வாய் இருதயம் கை செவி கண் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார் அதனால் கண்மலையின் அரண்கள் அவருக்கு உயர்ந்த அடைக்கலமாயிற்று ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் பாருங்கள் இப்போமோ சரி இனி நான் ஒரு ரெண்டு மூன்று காரியங்களை நான் சொல்ல போகிறேன் கண்மலையில் வாழ்ந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நம்ம பார்ப்போம் ஆண்டவர் இதைப்பா நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது சில உயிர்களை எனக்கு ஞாபகப்படுத்தினார் நீங்கள் வாசிங்க சங்கீதம் 104:18 வாசிங்க சங்கீதம் 104:18 உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் எதுக்கு அடைக்கலாம் குழிமுசல்களுக்கு அடைக்கலாம் ஆமென் அல்லேலூயா இந்த குழிமுசல் எங்கே தன்னுடைய காரியத்தை வச்சிருக்கா அடைக்கலத்தை கண்மலையில் வச்சிருக்கு நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க நீதிமொழிகள் 30:26 வாசிங்க சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் ஆமாம் 24வது வசனத்தை வாசித்துருவோம் பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு அவை அவன 26 சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல்கள் ஹல்லேலூயா இந்த குழிமுசல் எப்படி அது இந்த குழிமுசலுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா மகா ஞானம் எப்படியா சொல்லுங்க ஆமாம் ஞானத்தை பெற்றுக்கொண்ட அது சாதாரண ஞானம் இல்லை மகா ஞானம் மகா ஞானமுள்ள இந்த குழிமுசல் இது என்ன பண்ணுது சத்துவம் இல்லை இதுக்கு ரொம்ப பலன்லாம் கிடையாது ஆனால் வீட்டை எங்கே கட்டி வச்சுருந்துச்சா கண்மலையில் ஆமே அல்லேலூயா இன்றைக்கி நமக்கு பலன் இல்லை தான் நம்ம பலனற்றவர்கள் தான் ஆனால் என் வீடு எங்கே கட்டப்படணும் கண்மலையில் எப்படி அப்படின்னு சொன்னால் மத்தேயு 7:24 நீங்கள் வாசிங்க மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் தான் எங்கே கட்ட முடியும் வீட்டை ஆமாம் அப்போது இந்த குழிமுசல் கூட என்ன பண்ணியிருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன செஞ்சுருக்கு அப்போ நாமும் இந்த குழிமுசலை போல் கண்மலையில் அடைக்கலமாக நம்ம வீட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் சொல்லுங்க மத்தேயு 7:24 ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு
அவைகளின்படி என்ன செய்யணும் செய்யணும் சும்மா வார்த்தையை கேட்டுட்டு கேட்டுட்டு போய் சும்மா இருக்கிறதுக்கு இங்க என்ன செய்யல வரல அதின்படி என்ன செய்யணும் வார்த்தை அப்ப இதயத்துல என்ன செய்யணும் எழுதணும் எழுதி அதின்படி தான் செய்யணும் சிலவங்களுக்கு கோபம் வந்த உடனே வாயில ஒரே கோபம் வந்த உடனே வாயில ஒரே ஆமா சாபம் தான் என்னது ஆமா ஒரே சாபம் கோபம் வந்துட்டுனா அடுத்தவங்களுக்கு என்ன தான் விடுறோம் சாபம் தான் விடுறோம் அப்படி அல்ல அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 அவரை போல நம்ம மாறணும் அப்போ அதின்படி நடக்கணும் ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஆசீர்வதிங்க என்ன செய்யாதீங்க சபிக்காதீங்க இப்படி செஞ்சிட்டானே அவன் உருப்படுவானா அவன் போய் அப்படித்தான் போயிடுவான் இப்படித்தான் போயிடுவான் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ அந்த வார்த்தையின்படி கேட்டு உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க ஆசீர்வதிங்க உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க இப்படியெல்லாம் வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் தான் குளிமுசல் ஆமென் அவங்க தான் மலையில் வீட்டை என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் ஆமென் அல்லேலூயா அடுத்ததாக இன்னொரு உயிரினத்தை பார்ப்போம் உன்னத பாட்டு 2:14 உன்னத பாட்டு 2:14 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கும் புறாவே ஆமென் அல்லேலூயா இந்த இப்போ எங்கே புறா எங்கே போய் தங்குதான் கண்மலையின் வெடிப்புகளிலும் அப்புறம் அந்த டாப் மோஸ்ட் சிகரத்துலையும் போய் என்ன செய்தான் தங்குதான் அப்போது கண்மலையில் போய் வீட்டை குளிமுசல் வைக்கிறதுக்கு அதுக்கு ஞானம் ப்ளஸ் ஆண்டவருடைய வார்த்தை சத்துவம் இல்லை ஆனால் அந்த வார்த்தையின்படி நடந்து கொண்டது அதனால் அதுக்கு குளிம் அது கண்மலையில் இங்கே கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கும் புறாவே ஆமென் அல்லேலூயா இந்த புறா பறந்து 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 என்ன செஞ்சிட்டு கண்மலை வெடிப்புக்கு போயிற்று இன்றைக்கு ஆண்டவர் கூட நமக்காக பிளக்கப்பட்டவராய் சிலுவையில் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு தொங்கி கொண்டு இருக்கிறார் நம்ம பாடுறோம் பிழை உண்டை மலையே புகலிடம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாமும் கூட பறந்து 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 ரெக்கை அடித்து பறந்து எங்கே போனோம் கண்மலை வெடிப்புக்குள்ள என்ன செய்யணும் போகணும் சிகரங்களின் மறைவிடத்துக்குள்ள என்ன செய்யணும் போகணும் ஆமாம் ஆண்டவருக்குள்ள தன்னை என்ன செஞ்சுக்கிடணும் மறைத்து கொள்ளணும் அதுதான் ஒரு புறாவினுடைய அனுபவம் புறா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்ட கபடற்ற ஒரு புறா சமாதானமுள்ள ஒரு சமாதானத்துக்கு யாரை தான் சொல்லுவோம் புறாவை தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போது புறா எப்படி இருக்கணும் கபடற்ற ஆமாம் நல்லா கபடு பேசிட்டு நான் சும்மா தான் என்ன செஞ்சேன் சொன்னேன் என் வார்த்தையில் என்ன இருக்காது கபடுலாம் இருக்கா இல்லை அது நிறைய பேர் அப்படி சொல்கிறோம் வெளியே சொல்கிறோம் உள்ள நல்லா கேப்போன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறது நான் அப்படிலாம் பேசலை சும்மா என் வாயில் வந்துச்சு நான் என்ன செஞ்சிட்டேன் பேசிட்டேன் இல்லை இல்லை கபட உத்தம இஸ்ரவேலன்னு யாரை சொன்னார் தெரியுமா நாத்தான்வேல் அவர் வந்து நல்லா வேதத்தை என்ன செஞ்சார் ஆராய்ச்சி பண்ணினார் நம்ம வேதத்தை படிக்க படிக்க தான் நமக்குள்ளே உள்ள கபடு என்ன செய்யும் சொல்லுங்க வேதத்தை படிக்க படிக்க தான் நமக்குள்ளே உள்ள கபடு வெளியே போவோம் அப்புறம் புறாவை போல் ரெக்கையை அடித்து என்ன செய்யணும் ஆமாம் ஆ எனக்கு புறாவை போல சிற ஆமாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சி கைகளை தட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட என்ன செய்கிறது கிடையாது ஆமாம் கையை தட்டி ஜபிக்க ஏன் தட்டணும் எதுக்கு தட்டணும் அப்படின்னு சொல்லி பறக்கிற அனுபவம் சுதூதர்களுக்கு ரெக்கை கொடுத்துருக்கிறாரு இப்போ கைக்கு பதிலாக பறவைகளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு இறகு கொடுத்துருக்கிறாரு சிறகுகளை கொடுத்துருக்கிறாரு நமக்கு ஆண்டவர் கரங்களை தந்திருக்கிறார் நம்ம கரங்களை தட்டி 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 துதிக்க துதிக்க அப்படியே என்ன செய்வோம் பறக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் பறந்து 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 புறா போல சிறகடித்து ஆண்டவரிடத்தில் போய் என்ன செய்யணுமா
இளைப்பாறணும். ஹல்லேலூயா. அங்கே போனால் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு காரியம் பாருங்க, மான் உன்னத பாட்டு 2:17 வாசிங்க. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். பாருங்க, இந்த மான் ஒன்றுக்கும் தான் அந்த கண்மலையில் நல்லா ஸ்பீடாக குதிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. சரியா? குதிரை கூட கண்மலையில் ஓடுமோன்னு நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். குதிரை கூட கண்மலையில் என்ன செய்ய முடியாது. ஆமாம், நல்லா ஓடுறதுக்கு எதை தான் காட்டுவாங்க, குதிரையை தான் காட்டுவாங்க. சரியா? ஆனால் இங்கே கண்மலையில் ஓடணும்னா யாருக்கு தான் முடியும் சொல்லுங்க? மானுக்கு தான் முடியும். அம்மே அல்லேலூயா. அதற்கு அதே சங்கீதத்தில் நீங்கள் 18 எடுத்துக்கோங்க. ஆண்டவர் பாருங்கள், 32 வாசித்தோன்னா, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள். ஆமாம், ஆண்டவருக்குள்ள அந்த மான் கால்கள் வேணுமா அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே பலப்படணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் என்ன செய்யணும், பலப்படணும். அதுதான் மானின் அனுபவம். அப்போது பலம் எங்கே இருக்குது, அந்த பலன் கால்களில் இருக்குது. அப்போ அந்த கண்மலையில் ஓடும்போது அது குதித்து 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 ஓடும். யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஒரு குதிரையை காட்டிலும் மானுக்கு அந்த ஓடுகிற அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிற அனுபவம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து, ஆமாம் ஆமாம், எப்போதும் தேவனுடைய சந்நிதியில், அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து பலத்தின் மேலே பலன். சங்கீதத்தில் இருக்குதா இல்லையா? ஆமாம், ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து நீங்கள் இப்போ கூட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஜப கூட்டத்துக்கெல்லாம் வர்றது எதுக்கு தெரியுமா? உங்கள் கால்கள் என்ன செய்ய போகுது, மான் கால்களை போல ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அது பலன் எங்கே இருக்குது, காலில் இருக்குது மானுக்கு. ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துருவோம். யோபு 39:28, அது கண்மலைகளிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும். ஆமாம், அது அப்படின்னா கழுகு. எது சொல்லுங்க, கழுகு. நம்ம கழுகு பற்றி நிறைய மெசேஜ் கேட்போம் அப்படி தானே. கழுகு என்ன செய்யுமா, பறந்து கண்மலையில் தான் என்ன செய்யுமா, கூட்டை கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கழுகினுடைய வீடும் எங்கே தான் இருக்குது? ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, புதுபலன் அடைஞ்சு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறந்து உயர எழும்புவோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். சும்மா இருக்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், காத்திருக்கணும், போய் பேசணும். ஆண்டவரோட பேசி பேசி அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். புதிய பலனை என்ன செய்யணும், சும்மா போய் உக்காந்து ஆண்டவரே சுத்திரம் சுத்திரம் அவ்வளோதான், அப்படி வரக்கூடாது. புது பலனை அடைந்து வரணும். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆவியில் நிரப்பப்படலைன்னா ஜெப இடத்த விட்டு எழும்பி என்ன செய்யாதங்க சொல்லுங்க. ஆமாம், சும்மா ஆண்டவர்கிட்ட போய் கட 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 கடன்னு ஆண்டவரே காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் கிருபையை விளங்கப்படணும் அப்படியா இப்படியா ஊனிட்டு அப்படி வந்துடாதீங்க. ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவருடைய பலத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். காத்திருக்கிற நேரம்லாம் பலத்தை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல செட்டையை அடித்து 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 உயர என்ன செய்யணும், பறக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அங்கே பாருங்கள், அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்பாடுகளை நமக்கு என்ன செய்வார், தருவார். நம்முடைய கண்களை அவர் தெளிவாக்குவார், நம்முடைய கண்களை கூர்மையாக்குவார். இறையை பார்க்கலாம், சத்ருவை கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம். நம்முடைய கண்ணில் ஒரு அபிஷேகத்தை
ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, கண்மலையானவர் நீர் துதிக்கப்படுவீராக. ஆண்டவரே, ஏன் இந்த கண்மலையை நாங்கள் துதிக்கணும்? அப்பா, நீங்கள் தான் எங்கள் ரட்சிப்பின் கண்மலை. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நீங்கள் தான் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. ஹல்லேலூயா. உன் பலனாகிய கண்மலை, உன் பலனாகிய கண்மலையை நீ அடிக்கடி மறந்து போய் விடுகிறாயே. ஆண்டவர் பலன், ஆண்டவரிடத்துல நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள. கழுகுகளை போல ஆமேன் உயர சிட்டைகளை அடிக்கிற ஓ ஒரு பலத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுக்கிறார். எழும்பி 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 பறந்து கண்மலையில் தன்னுடைய கூட்டை வைக்கணும். நமக்கு எந்த பயமும் கிடையாது. சத்ருவுக்குள்ள எந்த பயமும் நமக்கு கிடையாது. சத்ருவால் வரும் பயம் நீங்கடுமா? உங்கள் பிரச்சனைக்கு ஒரு, பாடுகளுக்கு ஒரு முடிவு வரணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பலமாகிய கண்மலையை நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க. பலனாகிய கண்மலையே, எங்கள் பலனாகிய கண்மலையே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மிலே அன்பு கூறுவோம். ஆண்டவரே உம்மிலே அன்பு கூறுவோம். ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. எங்களுக்காய் பாடுகளை பட்டவரே, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையே, எங்களை ஜெனிப்பித்த கண்மலையே, எங்களை ஜெனிப்பித்த கண்மலையே, புதிய சிருஷ்டியாக எங்களை ஜெனிப்பித்தீரே, தேவனுடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் பாடுகள் படாவிட்டால், ஆண்டவரே ரத்தம் சிந்திருக்காவிட்டால், ஆண்டவரே நாங்கள் ஒரு சிருஷ்டிப்புக்குள்ள, புதிய சிருஷ்டிப்புக்குள்ள வந்து இருக்க முடியாது. ஆண்டவரே ஓ ரிமா ஷகலபா ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தின் வல்லமையை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே எங்களை நீர் புதுசாக சிருஷ்டித்தீங்களே ஆண்டவரே. பழையவைகள் ஒளிந்து போகும்படியா கர்த்தாவே எங்களை ஜனிப்பித்தீரே. புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நீர் மாற்றினீரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்ப 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 ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான், எல்லாம் நீங்கள் தான் நம்ப நம்ப, எங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையானவரே, எங்கள் அரணும் கோட்டையும் ஆனவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, துதிங்க. கண்மலையே காண்பவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற கண்மலையே, அவர்களோடு பாதுகாப்புக்காக, நிழலுக்காக, தண்ணிக்காக, தேனுக்காக, ஆண்டவரே பயிர், ஆண்டவரே வகைகளுக்காக, போஷிப்பதற்காக கூடவே சென்ற கண்மலை ஆண்டவரே, கூடவே சென்ற கண்மலை ஆண்டவரே. நகர்ந்து அவர்களோடே இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று பிரத்யட்சமாய் நீர் ஆண்டவரே கூடவே சென்றீரே ஆண்டவரே. மோசையோடு கண்மலையில பேசின என் தேவாதி தேவனே, பட்சிக்கும் அக்னியாய் ஆண்டவரே வெளிப்பட்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். மலையில பட்சிக்கிற அக்னியாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட எங்கள் தேவன் இந்த நாளிலே எங்களுக்கும் உம்முடைய மகிமையை காண்பியும் ஆண்டவரே. கண்மலையின் பிளவுக்குள்ள நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் கண்களை கர்த்தர் நீ திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக அப்பா எங்கள் கண்களை நீ திறந்தருளும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவிதோடு அடைக்கலமான அரணாய் இருந்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே கண்மலையின் உயர்ந்த அரண்கள் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கட்டும். அதற்கு எங்கள் கைகளை, கால்களை, எங்களுடைய செவிகளை, எங்களுடைய கண்ணை, எங்களுடைய இருதயத்தை அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிதானம்லாம் வாங்காதபடி, வீண் வருமானங்களின் மேலே ஆசை வைக்காதபடி என் தேவன் நீர் காத்து கொள்ளுவீராக, காத்து கொள்ளுவீராக அப்பா. ஸ்தோத்திரம்.
முயல்களைப்போல கண்மலை குழி முசல்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிற மனுஷனாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே புயலடித்தாலும் அலைமோதினாலும் எது வந்தாலும் ஆண்டவரே எங்களை அசைக்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவரே வீடு கண்மலையில இருக்குது ஆண்டவரே ஏசப்பா கழுகை போல உயர பறக்கிற அனுபவங்களை எங்களுக்கு தாரும் பிராவைகள் போல ஆண்டவரே சட்டைகளை அடிச்சு உயர பறக்கிற அனுபவத்தை தாங்க கண்மலையின் வெடிப்புகளில கண்மலையின் அரண்களில எங்க கூட்டை கட்டுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும் மானை போல துள்ளியும் குதித்தும் வருகிற அபிஷேக பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஆமென் என் நேசர் அப்படி வருகிறார் ஆண்டவருடைய வருகையை கூறுகிற ஒரு அபிஷேகத்தை என் தேவன் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒலிவ மலையில உம்முடைய பாதங்கள் வந்து தங்கும் என்று உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவரே மான்கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்துகிற தேவன் அந்த தேவன் ஒரு நாள் வருகிறீர் ஆண்டவரே உம்முடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல வரும் ஆண்டவரே ஏசப்பா நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுந்தரிக்க எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றும் இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை கரத்துல கொடுக்கிறே பலவீனப்பட்டவர்கள் உண்டு ஆண்டவரே பலமாய் மாற்றுங்க எங்க பலனாகிய கண்மலையே ஆண்டவரே ஆதி அன்புல இருந்து விழுந்த பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே புது சிருஷ்டியாய் மாறும்படி ஜெபிக்கிறோம் ஐயா எங்க பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாவற்றை நிறைவாக மாற்றும் ஆண்டவரே கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி போகட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பலவீனத்தோட வந்திருக்கிறாங்க கால்வலி கைவலி ஆண்டவரே எல்லாம் மறைந்து போகட்டும் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஓடட்டும் காய்ச்சல்கள் எல்லாம் வீட்டை விட்டு குடும்பத்தினரை விட்டு போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா உம்மை நம்பிட்டோம் ஆண்டவரே நித்திய கண்மலை ஆகிய யெகோவா கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் ராஜா உம்முடைய கரத்துல பிள்ளைகளை கொடுக்கிறேன் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே வீட்டில் உள்ள ஆண்டவரே பிசாசினுடைய கிரியைகள் மனுஷீக வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல பறந்து போகட்டும் ஆண்டவரே ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கணவர்களுடைய தீமையான செயல்கள் மாறட்டும் ஆண்டவரே பாவ பிடிகள் ஆண்டவரே அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறுபடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்மலையாகிய கர்த்தாவே நீர் எங்கள் கோட்டை எங்கள் தேவன் எங்கள் துருகம் நாங்கள் நம்பியிருக்கிற ஆண்டவரே எங்கள் அரண் ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலம் ஐயா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் என் ஆத்துமாவே என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா